ஹலோ மைடிய கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இப்போ இந்த ஒரு பொசிஷனை தேர்ந்தெடுக்கிறதுல கேஎல் ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனராக வந்து இருந்துருவார். ஸோ அவர் கூட இறங்க போகிறது யார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பதிலே வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பழைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செட் ஆஃப் பிளேயிங் லெவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஎல் ராகுலை வெங்கடேசேரை ஓப்பனிங் இறக்கி விடுங்க, ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபினிஷராக இருக்காரு அப்படிங்கிறாங்க. கேஎல் ராகுலையும் ருத்ரா ஜெய்க்வாட்டையும் இறக்குங்கிறாங்க. கேஎல் ராகுலையும் இஷான் கிஷனை இறக்குங்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு மாதிரி குழப்பமாகவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் முடிவெடுக்கிறதுல டெஃபினெட்லி கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்தம்பிச்சிலாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கிடுவார், அவர் கூட இறங்க போகிறது யார், ருத்ரா ஜெய்க்வாட்டா இல்லை இஷான் கிஷனா இல்லை வெங்கடேசையரா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். இப்போ நம்ம இதுலேயே பார்த்தோன்னா ருத்ரா ஜெய்க்வாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மாதிரி மூணு மேட்ச் தான் இது வரைக்கும் வாய்ப்பே கொடுத்துருக்காங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஓகே, வாய்ப்புங்கிறது கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கும். இஷான் கிஷன் பக்கம் போனோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப் கண்டெய்னர். ஸோ வேர்ல்டு கப்பில் அவர் டெஃபினெட்லி இருப்பார். அதனால் அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட விடணும். அது வந்து எல்லாருமே நம்ம யோசிப்போம், எப்படி வேர்ல்டு கப் போகிற ஒருத்தர் விளையாட விடாமல் இருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஓப்பனராக தான் பார்க்குறாங்க வேர்ல்டு கப்லேயே. எஸ், ரோஹித் சர்மாவோட அவர் ஓப்பனிங் இறங்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவருக்கான இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிதான் ஆகணும். அதே நேரத்தில் வெங்கடேசையர் பொறுத்த வரைக்கும் அவரை ஃபினிஷராக உள்ளனாலும் இந்தியன் டீமில் ட்ரை பண்ணாங்க, கரெக்டாக விளையாண்டார். இந்தியன் டீமில் அவர் நல்லா தான் விளையாண்டார். இடையில ஐபிஎல் நல்லா இல்லை, பட் இந்தியன் டீமில் அவர் நல்லா தான் விளையாண்டிருந்தார். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் மறுபடியும் வந்து ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சில பேரோட கருத்தாக இருக்குது. பட் என்னால் அதை பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ருத்ரா ஜெய்க்வாட் ஒரு இஷான் மாதிரி வந்து சாலிட் ஓப்பனர்ஸ் இருக்கிறப்போ வெங்கடேசையர் அங்கே வேணாம், மேபி ஃபினிஷிங்கில் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து எனக்கிட்டே இருக்குது, ஓகே. ஸோ இதனால் வந்து கேஎல் ராகுலுக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது இந்த இதை எப்படி நிரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 5 மேட்ச் இருக்குங்க, வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் பிளேயிங்கில் ஒன்று வச்சே விளையாடுங்க. தோக்குறோம் ஜெயிக்கிறோம், ஏதாவது ஒரு இது மிக்ஸ்அப் ஆகி ஏதாவது ஒன்று நடந்து ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசிக்கிறேன். ஸோ பாப்பம் வெயிட் பண்ணி, ஓகே. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், மறக்காமல் நம்மளோட கிரிக்டிவ் ஃபரியா சப்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பாய் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. அண்ட் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி 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 நன்றி, வணக்கம்.